Welcome to FabGreen Technologies. In the video, la, email profile eppadi create pannala, and or voucher party oda mail ku eppadi send pannala, and company oda data backup nammaloada mail la eppadi backup edukalam abingiradha paakalam. First master la mail option poikiren. Idil irukka ella detailum vandu fill pananum. Already vandu na excel sender abingira or format vechirken. In the format la inda details alla fill pannirken. Ipo na pdf sender abin solittu or format onu create panna poren. அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் நேம் வந்து கிரியேட் பண்ணணும். ப்ரொஃபைல் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் விண்டோ வரும். இந்த விண்டோவில் நான் வந்து ப்ரொஃபைல் நேம் அண்டு அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் நேம் வந்து கஸ்டமர் FGT கஸ்டமர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் நேம் கொடுத்துட்டு சென்டர் மெயில் சர்வர் வந்து நான் SMTP ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இங்கே சென்டர் நேம் வந்து FabGreen Technologies அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்டு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் எஸ்ல வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் வந்து எஸ்ல வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ப்ரொஃபைலை மாடிஃபை பண்ணணும்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்துட்டு வேணுங்கிறத நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ண ப்ரொஃபைலை நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். நியூ கொடுத்தாவே வந்து இது இங்கே ஒரு லிஸ்ட் காட்டும். இந்த லிஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபைலில் என்னென்னலாம் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ப்ரொஃபைலோட நேம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து காட்டும். இப்போ நான் இங்கே வந்து ப்ரொஃபைல் நேம் FGT கஸ்டமர் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட் நேம் வந்து நான் வந்து PDF சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். சிசி பிசிசி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து டாக்குமெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு பாடியோட கண்டென்ட் வேணுங்கிறத நம்ம டைப் பண்ணிவிட்டு அடுத்து ஃபைல் டைப் வந்து கஸ்டமருக்கு போயிட்டு ரிசீவ் ஆகும்போது அவங்களுக்கு எக்ஸலாக ரிசீவ் ஆகணுமா அல்லது PDFவா வேர்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். நான் வந்து PDF ஃபார்மெட்டில் வந்து போயிட்டு ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக PDF வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு இமெயில் ஃபார்மெட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஜென்ரலாக ஒரு மெயில் ஐடியை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு செக்யூரிட்டி பர்மிஷன் வந்து ஆனில் இருக்கணும். டிஃபால்ட்டாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் ஆகும்போது அது ஆஃபில் தான் இருக்கும். பட் அது ஆனாக இருந்தால் தான் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து லாகின் ஆகிக்கோங்க. லாகின் ஆகிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் எடுத்து பக்கத்து டேப்பில் இந்த லிங்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். அலவ் லெஸ் செக்யூரிட்டி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதை வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். ஆஃபில் இருந்ததுன்னா ஆனில் மாற்றிக்கோங்க, ஆனில் இருந்ததுன்னா விட்டுருங்க. அடுத்து இப்போது சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து போடும்போது அந்த கஸ்டமருக்கு பர்டிகுலர் கஸ்டமருக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் போயிட்டு சென்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சேல்ஸ் டேப்பில் நான் ஃபஸ்ட்டு மெயிலுக்கு போய்க்கிறேன். மெயிலில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து சேல்ஸ் என்கொயரி, கொட்டேஷன், ஆர்டர், சலான், இன்வாய்ஸ் அண்டு ரிட்டர்ன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் போடும்போது இந்த ஃபார்மேட்டு PDF ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட்டில் இருக்க கண்டென்ட்டோட PDF டாக்குமெண்ட்டாக வந்து போயிட்டு சென்ட் ஆகணும் அப்படிங்கிறதால இந்த ஃபார்மேட் கொடுத்துட்டு நான் இங்கே செக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒன்று போடுறேன். ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனது இப்போ வந்து எனக்கு மெயிலையும் சென்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து சென்டான டாக்குமெண்ட்டை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு ரிசீவ் ஆகிருக்கும். நம்ம கொடுத்த சென்டர் நேம் அண்டு நம்ம கொடுத்த கண்டென்ட்
அண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. கஸ்டமர் வந்து இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடும்போதும் நம்மளுக்கு அந்த மாதிரி மெயில் சென்ட் ஆகணும் அப்படின்னா பர்ச்சேஸ் டேப்பில் வந்து இந்த மாதிரி மெயில் ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு எந்த ஃபார்மேட் வந்து வேணுமோ அந்த ஃபார்மேட் வந்து செலக்ட் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்கப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம கம்பெனியோட டிரான்சாக்ஷன் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு டேட்டா வந்து சேஃபாக இருக்கும். இதில் வந்து ஒன் ஆர் மோர் கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு லிஸ்ட்டில் காமிக்கும். இதில் வந்து எந்த கம்பெனி வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கணும், அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று காமிக்கும், டு யூ வாண்ட் டு பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பேக்கப் வேணும்னா எஸ் கொடுக்கலாம், வேண்டாம்னா நோ கொடுத்துடலாம். இப்போ நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோன்னே செலக்டட் கம்பெனிஸ் ஆப்ஷனில் வந்து எனக்கு பாத் கேட்குது. எந்த பாத்தில் நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கணுமோ அந்த பாத்தை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அந்த பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு மெயிலுக்கும் வந்து இந்த பேக்கப் சென்ட் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா மெயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இமெயில் ப்ரொஃபைலாக கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இது உங்களோட மெயிலுக்கும் வந்து சென்ட் ஆயிரும். இல்லைனா நீங்கள் இது எந்த பாத்தில் கொடுக்குறீங்களோ அந்த பாத்தில் மட்டும் இது உங்களுக்கு பேக்கப் எடுத்துரும்.